வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுலபத்துல செய்யக்கூடிய வெங்காயத்தால் சூப். வெங்காயத்தால அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. அது என்னன்னு இப்ப பாத்திரலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைச்சு இதய நோய் வராம தடுக்குது. பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் குணமாக்க உதவுகிறது. ஆஸ்துமா நோயையும் குணப்படுத்துது. இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய வெங்காயத்தால் சூப்பை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பற்களை பொடியா நறுக்கி இதோட சேர்த்திருக்கேன். 1 பச்சை மிளகாய நல்ல பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்திருக்கேன். இது ரெண்டும் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்ல காரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். காரம் கம்மியா வேணுங்கிறவங்க வெறும் மிளகு தூள் மட்டும் போட்டா போதும். இப்ப நல்லா செவந்துருச்சு. 240 ml கப்ல 1 கப் வெங்காயத்தால பொடியா கட் பண்ணி இதோட சேர்த்திருக்கேன். வெங்காயத்தால அடியில் இருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா வதங்கின உடனே 240 ml கப்ல 2 கப் வாட்டர் இதோட சேர்த்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவை கரைச்சு இதோட சேர்த்துடலாம். கட்டி இல்லாம நல்லா கிளறிக்கணும். இது 3 நிமிஷம் வெந்தா சரியா இருக்கும். கார்ன்ஃபிளார் மாவு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியா அடுப்ப ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் இதல சேர்த்திருக்கேன். அதனால மிளகு தூள் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இப்ப சுவையான வெங்காயத்தால் சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.